கீழே நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு கோடு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு பிடிச்சிக்கணும். கோடு கிழிச்சிட்டு இப்போ ப்ளவுஸோட ஹைட் நம்ம வைக்க போகிறோம். ப்ளவுஸோட ஹைட்டு ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பில் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட்டுக்கும் மேலே ஷோல்டருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1/4 இன்ச் தள்ளி கொடுத்த மார்க்கில் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. இப்போ வந்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இடுப்புக்கிட்டையும் இங்கே இடுப்புக்கிட்டையும் வச்சுட்டு இது ரெண்டையும் மடக்கி மடக்கிட்டு இப்படி பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா மீன் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட இடம் இங்கே கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணுங்க. வச்சு இடுப்புக்கிட்ட கரெக்டாக இங்கே மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு டாட் பேக் டாட் பிடிச்சிருப்பாங்க. இந்த பேக் டாட்டுக்காக 1 இன்ச் சேர்த்து இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம் இடுப்போட அளவு. அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணுறோம். இந்த 3 கோடு லைன்ஸ் வரும் இல்லையா தைக்கிற தையலை, அதுக்காக சேர்த்து தான் இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேக் நெக்கு, பேக் நெக்கு வந்துட்டு இங்கே வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் பீஸ் இப்படி பிடிச்சிட்டு நல்லா க்ளோஸாக இந்த இடமும் கை நல்லா இருக்குமா பிடிக்கணும், இந்த இடமும் கை நல்லா இருக்குமா வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த இடம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க், அதுக்கப்புறம் இங்கே ஷோல்டரில் இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தள்ளி ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணுங்க. இப்போ ப்ளவுஸை எந்த சைட்லேயுமே நீங்கள் நகர்த்தக்கூடாது, ப்ளவுஸ் கரெக்டாக இருக்க மாதிரியே தான் இருக்கணும். இப்போ ஆம்ஹோல்கிட்ட இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கல் தள்ளி இங்கே ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க், இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே கோடு கிழிப்போம், அதுக்காக இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் பேக் நெக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, ஆம்ஹோலுக்கு மார்க் பண்ணியாச்சு, இங்கே எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஆம்ஹோல் எவ்வளோ அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ப்ளவுஸோட ஆம்ஹோல் 8 வருது, 8.5 வருது. இப்போ வந்துட்டு நம்ம கோடு கிழிப்போம். இந்த 1/4 இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க் கொடுத்தோம்ல, அந்த மார்க்கில் தான் நம்ம கோடு கிழிக்கணும். கோடு கிழிச்சிட்டு பேக் நெக்குக்கு ஒரு அழகான ஒரு சின்ன ரவுண்ட் கொடுத்துருங்க பேக் நெக். அப்புறம் ஆம்ஹோல் மார்க், ஆம்ஹோல் மார்க் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு அழகான ஒரு ரவுண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே மார்க் கொடுத்தோம்லையா, அதுலேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ நம்ம இதில் வெட்டி இங்கே வெட்டி இதை வெட்ட போகிறோம். இப்போ ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அளவில் 8.5 இருந்துச்சு, இப்போ இதுலேயும் கரெக்டாக 8.5 இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸை கட்டம் பண்ணிக்கலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துருங்க. இந்த பிசுரெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வெட்டிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆம்ஹோல் இங்கே மார்க் பண்ணோம்ல, இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே இங்கே மடித்து விடுறதுக்கு நம்ம விட்டுருக்கோம்ல, இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இப்போ பேக் பீஸ் முடிஞ்சிச்சு, பேக் பீஸோட கட்டிங் முடிஞ்சு. அடுத்தது நம்ம பட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் கை வெட்டலாம். இப்போ பட்டி பீஸ்க்காக நம்ம மெட்டீரியல் வெட்டிக்கலாம். பட்டி பீஸ் வந்துட்டு நம்ம இந்த பேக் பீஸ் வெட்டின சைடில் பட்டிக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் துணி விட்டுறோம். இது எதுக்காகனா பேக் டாட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல, அந்த கிளாத்தை நம்ம இங்கே கம்மி பண்ணிக்கிறோம். கம்மி பண்ணிக்கிட்டு இதை சதுரமாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ
அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வெட்டிட்டு நம்ம பட்டிக்கு ஷேப் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டு இந்த இடத்துக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டா இல்லை கிராஸ் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் போடலாம், இல்லை கிராஸ் போடலாம். வந்து இது வந்து கிராஸ் கட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லையும் நம்ம கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். வந்துட்டு பாருங்கள், நம்ம பேக் பீஸ் வச்சுனாலையா பேக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு, இப்போ பேக் பீஸ் நம்ம எப்படி வெட்டினோமோ அதுக்கு மேலேயே அழகாக ஒரு மார்க் கொடுத்துடலாம். இருக்கிற பேக் பீஸை நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். பாருங்க, இருக்கிற பேக் பீஸை அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேக் பீஸ் வெட்டின மெட்டீரியலை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு மடிப்பு மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக ஃப்ரண்ட் வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு கிழிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த பேக் பீஸை அப்படியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்டில் பிடிச்சிட்டு ஷோல்டரு போல் ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம கோடு கிழிச்சோம்ல அந்த கோட்டில் நம்ம இப்போ வைக்க போகிறோம். இப்போ இங்கே கால் இன்ச் நம்ம வந்துட்டு மேலே தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அந்த கால் இன்ச் விட்ட இடத்துல இருந்து வச்சு இப்போ இதை வந்து இழுத்துடக்கூடாது, இழுத்தம்னா நீண்டுரும். இழுக்காமல் ப்ளவுஸை கரெக்டான அளவில் வச்சுட்டு இங்கே கரெக்டாக பாயிண்ட் நேராக ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே தள்ளி அந்த பாயிண்ட் அடி எவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு தேவையான ஒரு கால் இன்ச் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர்கிட்ட வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கு கரெக்டாக இந்த இடம் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எங்கே அந்த பிபிஸ் எந்த இடத்துக்கு ஆகும் இதுவாகுதோ அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் வச்சிடறோம். நெக்கா வச்சுட்டு இப்போது மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ அழகாக ஒரு ரவுண்ட் நெக்கும் கொடுத்தாச்சு ஃப்ரண்ட்டுக்கு. இப்போது இந்த விபீஸ்லேருந்து இந்த நாலாவது டாட் இருக்கு, நாலாவது விபிஸ் இருக்கும்ல அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு கிழிச்சுக்கோங்க. அந்த நாலாவது விபிஸ்க்கும் கீழே கோடு கிழிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மார்க்காக மார்க்கு. அப்புறம் இங்கே சைடில் இந்த ஆம் ஹோல்ட்டையும் இந்த பட்டி ஜாயின்ட் பண்ண இடத்துக்கும் கரெக்டாக வச்சு ஒரு மார்க் இங்கே சைடில் கொடுக்கணும். சைடில் கொடுக்கறது எப்படி இருக்கணும்னா, நம்ம 1.5 இன்ச் இங்கே தையல் கொடுத்தோம்ல அந்த இடத்துல தான் கரெக்டாக இதை வைக்கணும். நம்ம வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி கொஞ்சம் மார்க் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிழிக்க போகிறோம். இந்த இடத்துல கோடு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போது அழகு ரவுண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடம் இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே ஒரு சேஃப் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த இது வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப இதுவாக போடல, அவங்க நார்மலாக இருக்குது. அதனால் இந்த கப் சைஸோட பாயிண்ட் வந்து நம்ம சின்னதாக கொடுத்துருக்கோம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் பாயிண்ட்டு கொஞ்சம் சேஃப் வர மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இந்த பாயிண்ட் மார்க் பண்ணினதுக்கும் கொஞ்சம் 1 இன்ச் தள்ளி மேலே இந்த கோடு கிழிக்கிறோம். இந்த 1 இன்ச் தள்ளி இந்த பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கும் 1 இன்ச் தள்ளி மேலே தள்ளி இங்கே மார்க் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதுதான் நம்ம 2வது டாட் கொடுக்குற இடம். இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் சென்டரில் இப்போ 3வது டாட் கொடுக்குறோம். அவ்வளோதான். இந்த 3 டாட்டும் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆம் ஹோல் இருக்கும் இல்லையா, ஆம் ஹோல் கிட்ட கொஞ்சம் வளைச்சி ஆம் ஹோலை வெட்டணும்.
குழி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்ம விபிஸில் நாலாவது விபி சச்சாலையாக அதுக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அதே மாதிரி இங்கே இடுப்புக்கிட்ட வச்சாலையா அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. அதுக்கப்புறம் இதை கொண்டு விபிஸ் வைக்கிறேங்க. அவ்வளோதான், இப்போ ஃப்ரண்ட் முக்கால்வாசி எல்லாமே முடிஞ்சு. இப்போ நம்ம கரெக்டாக என்ன இதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம இந்த இடம் பாயிண்ட் கரெக்டாக இப்படி மார்க் பிடிச்சிட்டு இந்த இடம் பிடிச்சிட்டு இப்போ நாலாவது டாட் நம் நாலாவது வி வச்சோம்ல அந்த இடத்துக்கிட்ட வச்சு செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது இந்த இடம் இங்கே கரெக்டாக இங்கே கொஞ்சம் இது வந்து தள்ளி வருது. அப்போது இந்த அளவு ப்ளவுஸ்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் பாயிண்ட் கரெக்டாக இல்லைங்கன்னு இருக்கும். இப்போ இந்த சென்டர் கரெக்டாக வச்சா தான் அதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடம் இவங்களுக்கு வச்சுட்டு இந்த இடம் எந்த இடத்துல இந்த மார்க் வருதோ அந்த இடத்துல பிடிச்சிருங்க. பிடிக்கும்போது பாருங்கள் இது தள்ளி வருது. அப்போ நம்ம கரெக்டாக வைக்கணும். தைக்கிற அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியுதா என்னமோ, ஆனால் நம்ம தைக்கும் போது அதை கரெக்டாக தைக்கணும். இப்போ காலிஞ்சு தள்ளி வருது. இப்போ இந்த இடத்தையும் அந்த இடுப்பு பீஸோட இடத்தையும் பிடிச்சிட்டு இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ தூரம் தள்ளி இங்கே வருது. இப்போ இந்த இடம் இப்படி மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு தேவையான 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் ஃபுல் கிராஸ் எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸை வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம மார்க் எடுக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு டாட்டுக்கு கொடுக்க போகிற மார்க்கு. இது ஃபஸ்ட்டு டாட்டு, இது ரெண்டாவது டாட்டு, இது மூணாவது டாட்டு. அப்போ இது மூணு டாட்டுக்கு மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் பீஸும் வெட்டிட்டோம், ஃப்ரண்ட் பீஸும் வெட்டிட்டோம். இப்போ பட்டிக்காக நம்ம ஒரு துணி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ பட்டியோட அளவை நம்ம மார்க் பண்ணலாம். பாருங்கள் பட்டியோட துணி இப்படி இருக்கா. இப்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டாட் ரெண்டையும் இந்த இடத்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு நல்லா இருக்குமா பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நல்ல ஒரு நீட்டான ஒரு மார்க் கொடுத்துருங்க. ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கிழிச்சிட்டு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துக்கு ஒரு இது கொடுத்துருங்க. இப்போ இருக்கிறத அப்படியே நீட்டாக வச்சு அழகாக வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் அந்த வளைவு ரொம்ப அழகாக வந்திருக்கா. இப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு டாட் வந்து கரெக்டாக செட் ஆகி நின்றும். இப்போது நம்ம இதை வெட்டி எடுத்துடலாம் இந்த வளைவை. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம பாயிண்ட் மார்க்கு கரெக்டாக கொடுத்துச்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு முன்னாடி வரும். இப்போ வந்து இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட பேக் பீஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டி பீஸ் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ பட்டி வைக்கும்போது நம்ம பட்டியோட அளவு இங்கே கொஞ்சம் மேலே தள்ளியும் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் மேலே தள்ளியும் நம்ம வைக்கணும். பாருங்கள் இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் மேலே தள்ளி இந்த இடத்துக்கு வச்சுட்டோம்னா இப்போ தைக்கும்போது இது வந்து தைக்கும்போது இந்த இடம்லாம் கரெக்டாகிக்கும், இந்த இடமும் கரெக்டாகிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பாயிண்ட் இந்த மார்க் வெட்டுறதுக்காக விட்டோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம கரெக்டாக இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்த இதோட மார்க் கொடுத்துட்றோம்.
அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் கொடுத்துறோம். இப்படி இந்த மார்க் கொடுக்கும்போது நம்ம தைக்கும் போது என்ன பண்ணுவோம், இந்த துணியை இப்படி மடக்கிட்டு தைச்சு இப்படி வச்சுருவோம். அப்போ ப்ளவுஸோட பட்டி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம கை வெட்டலாம். இப்போது ப்ளவுஸோட இன்னொரு பக்கம் இருக்குள்ள அந்த சைடு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சைடை இப்போ நம்ம மடக்கி போட்டுக்கலாம். மடக்கி போட்டு கீழே பிசிறு இருக்கிறதுக்கு அதை இது பண்ணி விட்டுருக்கு, கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் இது மடக்கி விட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ப்ளவுஸோட ஹைட்டு வச்சுருங்க. வச்சுட்டு பாருங்கள் கீழே நுனிக்கையோட அளவு இங்கே மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ரெண்டு தள்ளி இங்கே ஒரு மார்க் கொடுத்துறோம். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் கொடுத்துறோம். அதுக்கு மேலே தெக்க மேலே தள்ளி ஒரு 1/2 தள்ளி ஒரு மார்க் கொடுத்துறோம் தைக்கிறதுக்காக. அப்போ எதையும் பண்ணாமல் நல்லா ப்ளவுஸ் இது வச்சுட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள் ஆம்புகள்கிட்ட இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே தள்ளி ஒரு மார்க் கொடுத்துறோம். அப்புறம் இந்த இடத்துக்கு 1/2 இன்ச் 1/2 இன்ச் ஒரு மார்க் கொடுத்துறோம். இப்போ இந்த மார்க்கெல்லாம் கொடுத்து முடிச்சக்கப்புறம் இப்போ ப்ளவுஸோட பேக் பீஸ் எடுத்துட்டு ஆம்புகோல் வச்சு பார்க்குறோம். பாருங்கள் இங்கே வந்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க்கு இப்போ வச்சிட்டோன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ரவுண்டு நமக்கு அப்படியே கிடைக்குதா. இப்போ இதை அப்படியே வெட்டும் போது அவங்களுக்கு எந்த சுருக்கம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு செட் ஆயிரும். வைக்கும் போதே தெரியும் இந்த ப்ளவுஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் தான் நம்ம தைச்சு முடிக்க போகிற இடம். இது எக்ஸ்ட்ரா நம்ம 3 தையல் போட போகிற இடம். இப்போ ப்ளவுஸ் கை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துடலாம். லைட்டாக சின்ன சின்ன பிசுறு கூட இல்லாமல் வெட்டிட்டிங்கன்னா நீட்டாக ப்ளவுஸ் வெட்டம் தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், எதையும் வெட்ட தேவை இருக்காது. வெட்டிட்டோம். இப்போ இந்த மடித்து விடுறதுக்காக இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்றோம். மார்க் கொடுத்துட்டு இப்போ சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிடுறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம கவர் தட்டு எடுத்துருந்தோம் இல்லையா, கொஞ்சம் மட்டும் குடஞ்சி விட்டிருந்தோம்ல, அதே மாதிரி கையிலையும் குடஞ்சி விட்டிடணும். அப்போ தான் வந்து கப் சைஸ் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக நல்லா நீட்டாக இருக்கும். போடும்போது அவங்களுக்கு ரொம்பவும் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அவங்க 1/2 இன்ச் தள்ளி கவர் தட்டு எடுத்துறோம். இப்போ எடுத்த இடத்துக்கு கொஞ்சம் மார்க் கொடுத்துக்கலாம், ஏன்னா தைக்கும் போது இதுதான் ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தெரிஞ்சிடும், நம்ம சீக்கிரம் தைச்சிடலாம். அதுக்காக இந்த கவர் தட்டு எடுத்த இடம் தான் ஃப்ரண்ட்டில் வரணும், மாற்றி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு மார்க் நம்ம கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இப்போ கையும் வெட்டி முடித்தாச்சு. ப்ளவுஸோட பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸும் ரெடி ஆயிடுச்சு, பட்டி பீஸும் ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸோட கையே வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இப்போ கை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சு.